திருச்சி மாவட்டம் மணப்பாறையில் நடைபெற்ற வீட்டுக்கொரு விஞ்ஞானி நிகழ்ச்சியில் வெற்றி பெற்ற மாணவருக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன. மணப்பாறையில் உள்ள சௌமா பப்ளிக் பள்ளியில் புதிய தலைமுறையின் வீட்டுக்கொரு விஞ்ஞானி நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் 25-க்கும் மேற்பட்ட அரசு மற்றும் தனியார் பள்ளிகளைச் சேர்ந்த மாணவர் தங்களது அறிவியல் படைப்புகளை காட்சிப்படுத்தினர். இந்நிகழ்ச்சியின் சீனியர் பிரிவில் மிதுன் மற்றும் வரிஸ் கிருஷ்ணா முதலிடத்தை பிடித்தனர். பிரவீன் மற்றும் நிக்சன் சம் இரண்டாம் இடத்தையும் ரோஷன் மற்றும் பிரதிஸ் மூன்றாம் இடத்தையும் பிடித்தனர். ஜூனியர் பிரிவில் கார்த்திவன் மற்றும் தேவதர்ஷன் முதல் இடத்தையும் சுதர்ஷன் இரண்டாவது இடத்தையும் கனிகா மற்றும் ஸ்ரீநிதி மூன்றாம் இடத்தையும் பிடித்தனர். வெற்றி பெற்ற மாணவருக்கு சௌமா பப்ளிக் பள்ளி தாளாளர்கள் சௌமா ராஜரத்னம் மற்றும் மகேஸ்வரி ராஜரத்னம் ஆகியோர் பரிசுகளை வழங்கி பாராட்டினர். எங்க ப்ராஜெக்ட் டைட்டில் எலக்ட்ரிக்கல் பவர் ஜெனரேஷன் யூசிங் ஃபுட்ஸ்டெப். நாங்கள் வந்து நடக்கிறது எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் பண்றோம். டைனமோ யூஸ் பண்ணி நாங்கள் எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் பண்றோம். அதுலேருந்து ஒரு எலக்ட்ரிசிட்டியை நாங்கள் ட்ரெயின் ஆக்சிடென்ட் அவாய்டர் சிஸ்டம் அதுக்கு வந்துட்டு கொடுத்து ட்ரெயின் ஆக்சிடென்ட் ஆகிறத ப்ரிவெண்ட் பண்ணுறோம். இந்த வாய்ப்பை கொடுத்த புதிய தலைமுறைக்கு நன்றி. எங்களுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது, சந்தோஷமாக இருக்குது. அடுத்த லெவலுக்கு நாங்கள் இன்னும் டெவலப் பண்ணுவோம் எங்கள் ப்ராஜெக்டை. நாங்கள் செஞ்ச ப்ராஜெக்ட் பார்த்திங்கன்னா சஸ்டைனபிள் சொல்யூஷன் ஸ்மார்ட் சிட்டி.